page number 129, exercise 6.2, question number 5. Given, there's a figure given, triangle PQR, okay? Given DE parallel to OQ. In the figure, DE is parallel to OQ. So, can you see this DE? DE na D la start pani E la varadhe. So, arrow also should be pointing towards E. DE parallel to OQ. So, O la indi Q a point padadhe, OQ. So, the arrow should point towards Q. So, in the DE vandhu parallel to OQ. And DF parallel to OR. DF vandhu OR ka parallel. So, idu udhum thani set in theriyadhu double arrows kudutthirukhen. Idu udhum parallel theriyadhu single arrows kudutthirukhen. Puri yadha? So, rendu செட்டன் தெரியிறதுக்காக இப்போ தனித்தனியா கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஐ ஹேவ் டு ப்ரூவ் தட் EF parallel to QR. இந்த EFங்கற லைன் QRக்கு parallelனு ப்ரூவ் பண்ணணும். அதானோட எய்ம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆத்த உடனே என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்தாலும் இதுதான் க்ளூ. என்னென்னா நமக்கு வந்து DE parallel to OQ parallel கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளும் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளும் parallel ரிலேட் பண்ணுறது என்ன தான், என்னோட BPT தான். ஸோ BPT என்ன சொல்ல வருது, ஒரு லைன் வந்து ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலாக இருந்தால் மிச்ச ரெண்டு சைடே வந்து சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணும். அதே அப்ரோச் தான். ஓகேவா? ஸோ DE parallel to OQ. ஸோ அது ரெண்டு வர ட்ரையாங்கிளை பார்த்துக்கலாம். DE OQ தெரியறதா உங்களுக்கு? DE இங்கே இருக்குது, OQ இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டு மர ட்ரையாங்கிள் விச் கேன் ஐ டேக்? இது ரெண்டு மர ட்ரையாங்கிள்னா இதுதான் அந்த ட்ரையாங்கிள். கேன் யூ சீ தட்? தட் இஸ் OPQ ஆர் PQO எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பிகாஸ் DE parallel to OQ-னா ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலல். ஸோ இதுதான் அந்த PQO தான் ட்ரையாங்கிள். இந்த லைன் வந்து ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலல், மிச்ச ரெண்டு சைடை வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் டச் பண்ணுறது, ENDல டச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் OPQ-க்கு நான் வந்து BPT அப்ளை பண்ணலாம். ஓகே? ஸோ ஹவு கேன் ஐ ரைட் தட்? சென்ஸ் DE parallel to OQ. By this time you have understood the approach. Okay, va? Very easy. Okay, va? DE parallel to OQ. Therefore, in triangle, அது ரெண்டு வர ட்ரையாங்கிள் என்ன, ஓக்யூபி என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓபிக்யூ வாட் கேன் ஐ சே, இந்த சைட்ஸ் ஆர் டிவைட் சேம் ரேஷியோ, வெர்டெக்ஸ்லேயும் இந்த எடுக்கலாம். எந்த சைடு பேரலல், இதுதான் அந்த பேரலல் தேர்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த லைன் வந்து இந்த சைடுக்கு தான் பேரலல். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் என்ன, பி. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். பி பை இக்யூ is equal to PD by DO. PD by DO, okay? Equation number 1 வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், DF parallel to OR. ஸோ DF இங்கே இருக்குது, OR இங்கே இருக்குது. தட் இஸ் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரையாங்கல் விச் இஸ் அ எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆன் தி ரைட் சைட். ஓகேவா? DF இது இங்கே இருக்குது, OR இங்கே இருக்குது. ஓகேவா? கேன் யூ சீ தட்? இது ரெண்டும் பேரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஎஃப்ங்கிற ஒரு லைன் வந்து ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடு. ட்ரையாங்கிள் என்ன, பிஓஆர் தெரியறதா? ஸோ அதுதான் இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? ஐடென்டிஃபை பண்ண முடியறதா என்ன, அந்த லைனும் இந்த ஒரு சைடும் வர்றது இதுதான் ட்ரையாங்கிள். ஸோ டிஎஃப் வந்து ஓஆருக்கு பேரலன்னா இந்த பிடி பை டிஓ வில் பி ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்ஆர்னு எழுதணும். ஓகேவா? கேன் ரைட் த? ஸோ சென்ஸ் டிஎஃப் பேரலல் டு ஓஆர், தெர்ஃபார் ட்ரையாங்கிள் என்ன எழுதலாம், POR. ஓகே, இந்த ரைட் சைடில் ட்ரையாங்கிள் POR-ல ஒர்க் கேன் ஐ ரைட் PD பை DO இஸ் ஈக்குவல் டு PF பை FR. எந்த ரெண்டு பாயிண்ட்ஸு டச் ஆகுறது, D அண்ட் Fங்கிற பாயிண்ட்ஸு டச் ஆகுறது. ஸோ P-லேருந்து D-ல வந்து D-லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், P-லேருந்து F அண்ட் FR ஸ்டார்ட் பண்ணும். புரியுறதா? இக்குவேஷன் நம்பர் 2 எழுதிக்கலாம். எகெயின் லாஸ்ட் கொஸ்டின்ஸ் மாதிரியே ஃப்ரம் இக்குவேஷன்ஸ் 1 அண்ட் 2 வாட் கேன் யூ சே, போத் இக்குவேஷன்ஸ் ஆர் ஈக்குவல் டு PD பை DO. ஓகேவா? இதுலேயும் PD பை DO இருக்குது, இதுலேயும் PD பை DO இருக்குது, இதுவும் PD பை DO-க்கு ஈக்குவல், இதுவும் PD பை DO-க்கு ஈக்குவல். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தீஸ் டூ ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் தட். கேன் ஐ ரைட் தட்? ஓகே. ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2, இக்குவேஷன் 1 அண்ட் 2 வாட் கேன் யூ சே, வி ஹேவ் அந்த சிமிலர் ஆனது PE பை இக்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன, PF பை FR. காமன் ஆனது எழுதக்கூடாது, மிச்சம் இருக்கிறது. இந்த PD பை DO தான் ரெண்டுலே காமன், அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது ஈக்குவல்னு எழுதிக்கலாம். இக்குவேஷன் நம்பர் 3 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு லாஸ்ட் கொஸ்டின்ஸில் தேர்டு ஃபோர்த்லலாம் இதோட ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம லுக் அட் த ப்ரூஃப். வாட் ஹேவ் டு ப்ரூவ்? EF parallel to QR. இந்த EFங்கிற லைன், இந்த EF தெரியறதா, EFங்கிற லைன் QR இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடுக்கு பேரலல்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ என்ன இருக்குது இதோட ரிசல்ட்டில், PE பை இக்யூ இஸ் ஈக்குவல் டு PF பை FR. இந்த ரிசல்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. PE பை இக்யூ இஸ் ஈக்குவல் டு PF பை
PF/FR எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இந்த இஎஃப் பேரலிட்டி கியூஆர் ப்ரூவ் பண்ணேன். வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி செகண்ட் குவெஸ்டனில் பார்த்துருக்கோம், ஒரு லைன் இன்னொரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலல்னு ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணோம், சைட்ஸாக டிவைடர்னு சேம் ரேஷியோன்னு காமிக்கிறோம். அது என்ன, கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. அதே தான் இங்கே. அந்த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி என்ன சொல்கிறது, இஃப் எ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், இஃப் எ லைன் இந்த இஎஃப்ங்கிற லைன் எடுத்துக்கோங்க, இஃப் எ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இன் த சேம் ரேஷியோ, இஃப் எ லைன் divides any two sides, in the two sides, any two sides if you get that touch out, so any two sides in the same ratio, அப்படினா same ratio னா mathematical என்னது, PE by EQ equal to PF by FR னு வந்தா அது நமக்கு இங்க வந்திருக்கு. சோ வந்தா கான்வர்ஸ் என்ன சொல்றது, இதுக்கு அப்புறம் உள்ளத கன்க்ளூஷன், இது வரைக்கும் வந்துடுது. வந்தா கான்வர்ஸ் என்ன சொல்றது, line is parallel to third side, then this line is parallel to third side, இது ஒரு சைடு இது ஒரு சைடு, third side என்ன, QR, PQ, PR, third side parallel to QR, ஏனா PE by EQ equal to PF by PR, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் டச் பண்ற ரெண்டு சைடு PQ PR, அது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோல டிவைட் ஆயிடுதுன்னு கிடைச்சிருக்கு. அப்படினா அந்த லைன் வந்து தேர்ட் சைடுக்கு பேரலல், சோ அந்த லைன்ங்கற EF, தேர்ட் சைடு என்ன, QR, சோ அதுதான் ப்ரூவ் பண்ண கொடுத்திருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்கலி கிடைச்சிருக்கு. ஓகேவா, தேர்ஃபோர் EF parallel to QR, அப்படி எழுதிக்கலாம் ப்ராக்கெட்டில், converse of BPT. புரியறதா இல்லையா, இது போட்டாலே போதும், இந்த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி போட்டாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகணும்னு புரிஞ்செடுத்தோம். பேரலல் கொடுத்துட்டு ரேஷியோ எழுதினா பிபிடி, ரேஷியோ தெரிஞ்சதுக்கப்புறம் பேரலல் எழுதினா கான்வர்ஸ். புரியறதா, இப்போ எனக்கு பேரலல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கா. செகண்ட் க்வெஸ்சன் ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு லைன் பேரலல்னு ப்ரூவ் பண்ணனா அந்த லைன் வந்து டச் பண்ணுற அந்த சைட்ஸ் ஈக்குவலாக டிவைட் ஆகணும். இப்போ எனக்கு இந்த ஒன்று டூ கன்க்ளூட் பண்ணப்போ அது ஈக்குவல்னு வந்துடுது, அந்த சைட்ஸ் ஈக்குவல் ரேஷியோவில் டிவைட் ஆகணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இஎஃப் வந்து தேர்ட் சைட், தேர்ட் சைட் என்ன, PQ ஒரு சைடு, PR ஒரு சைடு. அதை தான் டிவைட் பண்ணியிருக்கு.